சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உடலுக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். அன்பு நிறைந்த அடியார்களே, ஆன்மாவின் இச்சைகளை பூர்த்தி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணங்களாகவே இந்த உடல் என்பது அமைகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் நமது உடல் என்பது அழியக்கூடியதாகவும் நமது ஆன்மா என்பது அழிவற்றதாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்தபடியாக ஜோதிடத்தில் உடல் என்பது சந்திர பகவானாகவும் ஆன்மா என்பது சூரிய பகவானாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் ஒரு கூடுதல் தகவலாக ஆன்மா என்பது சிவனாகவும் உடல் என்பது சக்தியாகவும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பு நிறைந்த அடியார்களே, ஆரோக்கியமான உடலை கொண்டு ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்ளலாம். இதைத்தான் பல சித்தர்களும் உடல் பயிற்சி மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் உடலை காயக்கல்பப்படுத்தி அதன் பிறகு உடலில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மஜோதியை பலப்படுத்தி இறையடி சேர்வதற்காக பல வழிகளை சொல்லியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு கூடுதல் தகவலாக, நமது ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு செல்லக்கூடிய அந்த நெய் தேங்காய் தத்துவம் ஆகியது, தேங்காய் என்பது நமது உடலை குறிக்கின்றது, அதில் இடக்கூடிய நெய்யானது ஆன்மாவை குறிக்கின்றது. மேலும் நமது ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு அபிஷேகத்துக்காக கொண்டு செல்லக்கூடிய அந்த நெய் இறையடி சேர்கின்றது, ஐயனை சேர்கின்றது. ஆக இந்த ஆன்மா அந்த இறையடியை சேர வேண்டும். ஆன்மா என்பது இறையடி சேர்ந்து விட்டால் அந்த ஆன்மாவை கொண்டு பயணிக்கின்ற அந்த உடல், அந்த தேங்காய் என்பது எரிக்கப்படுகின்றது, அந்த உடல் எரிக்கப்படுகின்றது. ஆக நாமும் இறையடி சேர்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணங்களாகவே இந்த உடல் என்பதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஐயன் ஐயப்ப சுவாமிக்காக கொண்டு செல்லக்கூடிய இந்த அபிஷேக நெய் தேங்காயினுடைய தத்துவம் குறிக்கின்றது. அன்பு நிறைந்த அடியார்களே, இறைவன் கொடுத்த இந்த உடலையும் ஆன்மாவையும் தூய்மையாக வைத்து கொண்டு பல பல நன்மை பயக்கின்ற செயல்களை செய்து இறையடி சேர்வோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவுகள் உங்களை வந்து சந்திக்கின்றேன். இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு வாழும் சிந்தட்டிங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம், நமசிவாய.